அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதார்வகம் ஸ்ரீகுருபியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவாளுடைய ஒரு பக்தா தம்பதிகள், அவளுக்கு 1986 தான் கல்யாணம் ஆகுது. ஒரு இந்த கல்யாணத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஒரு ஜோசியர், அந்த ஜோசியர் என்ன பண்ணுற, இவன் இந்த தம்பதிகள் ஆனால் பெரியவாள் ரொம்ப அத்தியந்த பக்தி, எதுவுமே பெரியவாள் கேட்காம அவ செய்ய மாட்டா, அப்படி ஒரு பக்தி. அப்படி இருக்கிற பொழுது இந்த ஜோசியர் ஒரு நாள் சொல்கிறார், உங்களுடைய அந்த ஜாதகம், அதாவது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணால் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கவே வாய்ப்பு இருக்குது, அப்படிங்கிற தோஷம் இருக்குது, அது பண்ணணும், அந்த பரிகாரத்துக்கு ஒரு 1500 ஆகுங்கிற, அந்த காலத்தில் 1500 பெரிய விஷயம் இல்லையா, 1500 ஆகுமாங்கிறது கூட இல்லை. அவளுக்கு என்னென்னா எதாக இருந்தாலும் பெரியவாளை கேட்காம அவள் செய்ய மாட்டான், ஐயோ இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு உடனே பெரியவாள்கிட்ட ஓடு, பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஜோசியர் இப்படி சொல்கிறார், ஒரு பரிகாரம் பண்ணணும்ன்ட்டு அப்படின்னு. பெரியவா முதல் கேள்வி கேட்குறான், அவன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தேன் அப்படின்னு. ஒரு 200 முன்பணமாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் பேர் ரமணன்னு பேர், ரமணன் உஷா அந்த தம்பதிகள். 200 முன்பணமாக கொடுத்துருக்கேன். சரி போயிட்டு போகிறது, இனிமே தராது, 200 கேட்காத திருப்பி அவர்கிட்ட. பொண்டாட்டி ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி பெரியவா பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்டுறது, ஆஹா பெரியவா வாயாலே தோஷம் இல்லைன்னு வந்துடுத்து, ஜாதகத்தில் தோஷம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா பெரியவான்ட்டு. அவர் அந்த ஜோசியர்கிட்ட சொல்கிற இது மாதிரி பெரியவாளே சொல்லிட்டா தோஷம் ஒன்றும் இல்லைன்னு, அதனால் எங்களுக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் பண்ண வேணும். பெரியவா சொன்னால் வேத வாக்கு இல்லையா, அதுக்கு மேலே என்ன மிஞ்சின பேச்சு இருக்கு இல்லையா, அதனால் எங்களுக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆஹா அப்படியா, ஏதோ பெரிய அவரும் பெரியவாள்கிட்ட கொஞ்சம் பக்தி உள்ளவர், அதனால் பெரியவா சொல்லிட்டா அப்புறம் பரவாயில்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், பெரியவா சொல்லிட்டா பரவாயில்ல, இந்தாங்கோ 200 அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டான்னு சொல்லியிருக்கா பெரியவா, உங்கள்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கா. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் 200 கொடுத்துட்றாரு. அதையும் திருப்பி கொண்டு போய் பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி அவர் 200 கொடுத்துட்டார், அதனால் என்ன போகிற அப்புறம் சந்திரமுனேஸ்வரர் உண்டியில் போட்டு போ அப்படின்ட்டா பெரியவா. அப்படியே இருக்குது. அவளுக்கு ஒரு 5-6 கழிஞ்சு 6 ஆகியும் இவளுக்கு புத்திரபிராப்தி இல்லை, இந்த தம்பதிகளுக்கு குழந்த ஒன்றும் பிறக்கலை. சரி இனி வா, என்ன குழந்த பிறக்கலையே, 5-6 ஆகிட்டே இந்த ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தா அந்த அவளுக்கு வயிற்றில் ஒரு கட்டி, இந்த கட்டியை ரிமூவ் பண்ணால் தான் குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறேன். அவளுக்கு உடனே உடனே பெரியவாள்கிட்ட ஓடு, எல்லாமே பெரியவாள்கிட்ட தான், அதனால் வந்து பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்ன்ட்டு போனோம், அவருக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவள் கட்டி இருக்குங்கிறார், ஆப்ரேஷன் பண்ணுங்கிறா பெரியவா, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறா பெரியவா, வேறு இந்த ஆயுர்வேதிக் மருந்து அதை வேணால் வாங்கி சாப்பிடு, ஏதாவது ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆஹா ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து. உடனே அவள் வந்து ஒரு 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 ஆயுர்வேதிக் டாக்டர் தெரியும் பெரியவா, அருணாச்சலம்னு பேர், அவரும் பெரியவா பக்தா தான், அவர்கிட்ட வாங்கி சாப்பிடலாமா, ஆஹா பேஷா சாப்பிடுங்கிறா பெரியவா. உடனே இந்த அருணாச்சலம்ங்கிற டாக்டர்கிட்ட, ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போகிறேன், ஹோமியோபதியும் ஆயுர்வேதிக்கும். அவள் வந்து ஆஹா அப்படியா பெரியவா சொன்னாலா, சரி நானும் பெரியவாள் தர்சனம் பண்ண வரேன்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுற, மருந்தெல்லாம் வந்து பெரியவாள்கிட்டையே வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கிறாவா. அதில் ஒரு மருந்து தண்ணியில் கரைச்சி சாப்பிட்ணுன்னு சொன்னோடனே பெரியவா அடிக்கடி வரவாங்கிறதுனால உள்ளே இருக்கிறவாள்லாம் தெரியறது, அதனால் பெரியவா ஸ்நானம் பண்ணுவா, ஒரு அமுங்கி தான் ஸ்நானம் பண்ணுவா பெரியவா, இந்த மாதிரி நம்மளை மாதிரி குழாலெல்லாம் குடிக்க பக்கெட்டில் எடுத்து இப்படி ஸ்நானம் பண்ண மாட்டாள், எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணியில் அமுங்கி ஸ்நானம் பண்ணணும், ஒன்று குளத்தங்கரைக்கு போயிடுவா ஆத்தங்கரைக்கு போவா,
காஞ்சிபுரம் போது எழுத்தாப்பில் குளத்தங்கரைக்கும் போவாள். ஆனால் தினமும் போக முடியாது, வயசாகிடுது ரொம்ப. அப்போல்லாம் அதனால் அந்த தொட்டி மாதிரி ஒரு போட் மாதிரி இருக்கும் பித்தளையில், நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட பாலப்பிரிவாதில் வந்து ஸ்நானம் பண்ணிக்கிறா. பிறந்தநாள் ஜெயந்தினா அதில் உட்காண்டவள்லாம் வந்து அந்த கட ஸ்நானம்லாம் பண்ணிப்பா. பெரியவாளுக்கு ஹோமம் பண்ணி அவகந்தி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் அந்த ஹோமங்கள்லாம் பண்ணுவாள் இல்லையா, அந்த கட ஸ்நானங்கள்லாம் பெரியவா பண்ணிப்பா. அப்போ நான் பார்த்துருக்கேன். தினப்படி ஸ்நானத்தை நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி பெரியவா ஜெயந்தினா பெரியவா அதில் உட்காந்து ஸ்நானம் பண்ணிப்பா. மகாபெரிவா கூட இவர் தினமுமே அங்கே தான் காஞ்சிபுரத்துலலாம் அது உள்ளே தான் உட்காந்து குளிப்பார். அவள் வந்து அதில் தண்ணீர் ஒப்பிடுவா பித்தளை இதில், அது உள்ளே உட்காந்து முங்கி குளிப்பா. பெரியவா முங்கி குளிக்கணுங்கிறது அவளுக்கு சாஸ்திரம். நீங்கள் சாதாரணமாகவே முங்கி குளிக்கணுங்கிறது தான் இது இல்லையா, அதனால் பெரியவா அப்படி தான் குளிப்பா. அந்த முங்கி குளித்த அந்த தண்ணியிலேருந்து ஒரு பாட்டில் தண்ணி அந்த பையன் எடுத்துக்கிறார், அந்த ரமணன்கிறவர் எடுத்து இது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இந்த தண்ணியிலேயே கலந்து கலந்து அந்த மருந்தை சாப்பிட்டுட்டே வரா. அப்புறம் அவளுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அவளுக்கு. அதுக்கப்புறமும் இன்னொரு குழந்தையும் பிறக்கிறது அவள் மோகமாக இருக்கா. எதுக்கு சொல்ல வருதுன்னா, மகான்களின் அருள் இருந்தால் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், பேய் பிசாசு என்ன செய்யும், கண் திருஷ்டி என்ன செய்யும், எந்த எதுவுமே செய்யாது, எந்த கஷ்டமும் வராது, எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அருணகிரிநாதர் ஞான சம்பந்தர் போன்ற மகான்கள்லாம் அப்படி ஒரு உறுதியாக சொல்லியிருக்கா. மகான்கள் குருநாதருடைய அருள் இருந்தால், அருட்கடாட்சம் இருந்தால் எதுவுமே நடக்காது, எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நாள் கோள் கண் திருஷ்டி பேய் பிசாசு இதெல்லாம் எதுவுமே பண்ணாது, எந்த கஷ்டமும் வராது. பகவானுடைய குருநாதாளுடைய அருட்பார்வை இருந்தால் போகிறோம். அதே ரமணர், அந்த ரமணன் அப்படிங்கிறவருக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பேய் பிசாசுன்னு சொன்னவனே சொல்கிறேன். என்னென்னா, எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கான். அப்போ அவனுக்கு கனவோ என்னமோ தெரியல, பிரமையோ இல்லை நிஜமாக நடந்ததோ தெரியாது. ஏன்னா வாயிலேருந்து ஒரு தலைமுடி முடி வர மாதிரி ஒரு 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 பிரமை அவருக்கு. அதுக்கப்புறம் போட்டு அவரை ஏதோ ஒன்று அமுக்கிற மாதிரி அமுக்கிறது அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒன்று தோன்றுறது அவருக்கு. உடனே பயந்துக்கிற பயந்துட்டு அப்புறமா அடுத்தது ரெண்டு நாள்லேயே உடனே பெரியவாள்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு பண்ணுறது பெரியவா பயமாக இருக்குது எனக்கு. நமக்கு யார் சொல்லுங்க, நமக்கு ஏதாவது கஷ்டம்னா ஆபத் பாண்டவர் அநாத ரக்ஷகர், அநாதைக்கும் அருள் புரியவர் யார், மகாபெரிவா தான் இல்லையா. அந்த மாதிரி அவனும் ஓடுற ஓடிப்போய் இந்த மாதிரி பயமாக இருக்குது, என்னமோ அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே பெரியவா அவரை காலே தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்துட்டு நன்னா பார்த்துட்டு இந்த கையை எடுத்து இந்த தலையிலேருந்து இப்படி கால் இப்படி கீழே வரைக்கும் சும்மா அப்படி ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகாது போயிட்டு வா அப்படிங்கிறா பெரியவா. அன்றைக்கி அந்த க்ஷணத்துலேருந்து அந்த பயம் போயிடுறது, அந்த அமுக்கிறது அதெல்லாம் இல்லை. அன்னி ராத்திரியிலேருந்து அது எதுவுமே இல்லை போயிடுது. அது மாதிரி மகான்களுடைய அந்த விபூதி பிரசாதமோ ஏதோ ஒன்று நமக்கு ஒரு ரக்ஷையாக நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறா இல்லையா. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அப்படின்னு அந்த திருநீர் பற்றி அவள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. அதனால் அந்த நீர் அந்த பெரியவாளுடைய ரக்ஷையான அந்த வீபதியோ இல்லை பெரியவாளுடைய அதிஷ்டானத்துலேன்னு வந்து ஒரு வில்வமோ நம்ம ஆத்தில் நம்மக்கிட்ட நம்ம பர்சில் இப்படி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. நமக்கு நமக்கு ரக்ஷையாக இருக்கும். அது பாருங்க அவளுக்கு அந்தவருக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் ஆயிருக்கு துர்சக்தி. ஆனால் பெரியவாளுடைய அந்த கடாட்சம் பெரியவா திருஷ்டி சுத்தின மாதிரி அவருக்கு பண்ணி அந்த செகண்ட்லேருந்து போய் எடுத்துங்கிற பாருங்க தான் எதுவுமே அண்டாது. குருநாதாளுடைய அந்த அந்த குருநாதருடைய அந்த கடாட்சமும் அவருடைய அந்த அனுகிரகமும் நமக்கு இருந்தால் அது போகும். நமக்கு வேற ஒன்றும் வேண்டாம். எல்லா ஒரு ஆபத்துலேருந்தும் நம்மளை பெரியவா காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் இல்லையா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. சந்திரசேகர பாக்கிமாம் சந்திரசேகர ரக்ஷணம்.